கடைசி காலத்தில் நமக்கு சின்ன வயசுலேயே ஸ்கூலில் ஒரு பாடம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா மாடும் ஒன்றா மிஞ்சிக்கிட்டு இருக்கோம், அதில் ஒரு சிங்கம் எல்லா மாடும் ஒன்றா இருக்கும்போது ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். அந்த சிங்கம் பண்ணுற ஃபஸ்ட்டு வேலை என்ன தெரியுமா, நாலு மாடையும் பிரிக்கும், தனித்தனியாக பிரிச்சிடும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாடாக அடிக்கும். இவ்வளோதான் இந்த கதை தான் இந்த பட்சிக்கிற ஓனாய். இது என்ன பண்ணும் தெரியுமா, நேராக வரும்போது இங்கே ஆட்டு மந்தை 100 இருக்குது, 100க்குள்ளே போனால் 100 ஆடும் சேர்ந்து ஓனாயை க்ளோஸ் பண்ணிடும். அதனால் ஓனாய் என்ன பண்ணும் தெரியுமா, ஒரு ஆடை அப்படியே தனியாக கூட்டிகிட்டு வரும், கூட்டிகிட்டு வரதுக்கு அது பண்ணுற வேலை என்ன தெரியுமா, ஆட்டுத்தொல்லை போர்த்திக்கும், அப்படியே வரும். சில ஆடுகளை மேய்த்தவர்களுக்கு தெரியும், மேய்ப்பவர்களுக்கு தெரியும், செம்மறி ஆடு பார்த்திங்கன்னு சொன்னால் கும்பலாக மேயும், வெள்ளாடு பார்த்திங்கன்னா தனியாக மேயும். இந்த வெள்ளாட்டை ஈஸியாக நீங்கள் கூட்டிகிட்டு போயிடலாம் தனியாக, ஏன்னா அது தனித்தனியாக தான் மேயும். ஆனால் ஒரு வெள்ளாட்டை வச்சுக்கிட்டு மொத்த செம்மறி ஆட்டை கூப்பிட்டு வந்துடும், காரணம் அந்த ஒரு ஆட்டுக்கு முன்னாடி எல்லா ஆடும் வரும், ஆனால் எல்லா வெள்ளாடும் ஒரு ஆட்டுக்கு பின்னாடி வராது. அப்போ என்ன செய்வாங்கன்னு பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த ஓனாய் என்ன பண்ணும், அப்படியே தனியாக கூட்டிகிட்டு வரும், தனியாக கூட்டிகிட்டு வந்து சபையை விட அவங்க முக்கியன்ற மாதிரி உனக்கு காட்டும், அவங்க ரொம்ப வேத அறிவு உள்ளவங்க மாதிரி காட்டும், அவங்கக்கிட்ட நிறைய ஞானம் இருக்கிற மாதிரி காட்டி தனக்குன்னு ஒரு டேட்டா பேஸை உருவாக்கும். அதற்கு பிறகு என்ன செய்யும் தெரியுமா, உன்னை கடித்து கொதற தொடங்கும். அந்த கடித்து கொதறது தான் அது சொல்கிறத நீங்கள் செய்யணும். நான் சொல்கிறேன், இப்போ கர்த்தரை விட அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தொடங்குவீங்க, ஜபத்தை விட அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தொடங்குவீங்க. ஒரு நாள் வரும், வீட்டில் ஏற்றின இவர் நம்மை பட்சிக்கிறாருங்கிற அறிவு ஒன்று உங்களுக்கு வரும். ஆனால் வருவதற்கு முன்பதாக நீங்கள் நிறைய காரியங்களை இழந்து போயிருப்பீர்கள். அப்படி வீட்டில் ஏற்றி தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் பணத்தையும் அநேக காரியங்களையும் இழந்து போனவர்கள் அதிகம். அவங்க சொல்ல முடியாமல் இதில் அதிகமாக ஆண்களை விட பெண்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். அதிகமாக தங்கள் வீடுகளிலே ஊழியர்களை கொண்டு வந்து தங்க வைத்து, கணவனுக்கு தெரியாமல் கொண்டு போய் காணிக்கையை கொடுத்து, கணவன் மனைவிக்கு தெரியாமல் கொண்டு போய் காணிக்கையை கொடுத்து, ஏன்னா இது ரெண்டு பேர்கிட்டையும் தனித்தனியாக பேசும், கணவன் மனைவியை பிரிச்சிரும், கணவனோட சேராதுன்னு சொல்லிடும். கர்த்தர் இணைத்ததை இது பிரிக்குது, ஆனால் இவங்களுக்கு அந்த அறிவே இருக்காது. ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டியை யூஸ் பண்ணோம், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னா, உனக்கு வரம் கிரியை செய்யணும்னா, கர்த்தர் உன்னை ஊழியத்தில் பயன்படுத்தினா, நீங்கள் ரெண்டு பேர் சேரக்கூடாது. நான் சொல்கிறதெல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சம்பவத்தை தான் சொல்கிறேன், இது தீர்க்க தரிசனம்லாம் கிடையாது, இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிற சம்பவம், அநேக நாடுகளில் நடக்கிற சம்பவம். யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். இது பட்சிக்கிற ஓனாய் உன் வீட்டுக்குள்ளேருந்து உன் வீட்டை க்ளோஸ் பண்ணிடும். நான் சகோதரிமார்களுக்கு சொல்கிறேன், உன் கணவனுக்கு தெரியாத ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய ஊழியர்களோட தொடர்பு என்பது ஒன்று கிடையவே கிடையாது. எதாக இருந்தாலும் உன் கணவன்கிட்ட சொல்லிடுங்க. கணவர்களுக்கு சொல்கிறேன், உன் ஆவிக்குரிய வாழ்க்கை வெளிப்படையாக இருக்கட்டும், உன் மனைவிக்கு தெரியட்டும், உன் மனைவியோடு கூட சேர்ந்து இருக்கட்டும். எப்போ உனக்கு தெரியாமல் அவங்க அவங்களுக்கு தெரியாமல் நீனு அந்த நடுவில் இருக்கிற ஓனாய்க்கு தெரிஞ்சிருச்சோ, ரெண்டு பேரையும் பச்சித்துறோம், ரெண்டு பேருடைய ரத்தத்தையும் குடிச்சிரும். இன்றைக்கி நிறைய பேருடைய ஆடுகள் இப்படித்தான் காணாமல் போச்சு, காணாமல் போய் பல காரியங்களை இழந்து போய் இன்றைக்கி ஆடுகள், இன்றைக்கி மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக மந்தைகள் சிதறி போய் கடைசியில் ஆண்டவரை விட்டே போயிட்டாங்க, ஆண்டவரை விட்டே போயிட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி ஊழியர்களை விட எனக்கு ஆண்டவரே வேணாங்க, எனக்கு இந்த கிறிஸ்தவமே வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இடறதற்கு ஏதுவான கல்லாய் மாறிப்போன எத்தனையோ ஓநாய்கள் இருக்கிறது. அன்பு விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் வசனத்தை நேசிக்கிறவர்கள் என்கிறபடினால சொல்லுகிறேன், சபையை விட்டு பிரிக்கிற எந்த ஊழியமும் ஊழியம் அல்ல, தேவனை விட்டு தன் பக்கம் திருப்புகிற எந்த ஊழியனும் ஊழியக்காரனும் ஊழியங்களும் ஊழியமும் அல்ல, அது ஊழியக்காரனும் அல்ல. உன்னை ஒரு இடத்துல ஆவிக்குரிய இடத்துல கொண்டு போய் சேர்த்து உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கிற அதுதான் ஊழியம். ஒரு மெய்ப்பெண் கையில் உன்னை ஒப்படைக்கணும், அவன் தான் தீர்க்கதரிசி, அவன் தான் எவாஞ்சலிஸ்ட். ஒரு மெய்ப்பெண் கையில் ஒப்படைக்காமல் இந்த சபைக்கு போகணும்னு சொல்லாமல் தன் பக்கமே வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கெல்லாம் போக வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி கடைசியில் அவனே பாஸ்டாக மாறிட்டான்னு வச்சுக்கோங்க, அது அதை விட மோசமான ஓனாய், அழைப்பில்லாத ஓனாய், அது அழைப்பில்லாத மெய்ப்பெண் ஒரு நாள் உடைய நடுத்தருவில் விட்டுட்டு போயிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க, கடைசி காலத்தில் இப்படிப்பட்டவர்கள் எழும்பி இருக்கிறார்கள். அதனால தான் உங்களுக்கு எச்சரிப்பாக சொல்கிறேன், இவர்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு மிக முக்கியமாக இந்த பகுத்தறிகிற வரம் வேணும். அவனை கூப்பிடும் போதே தெரியணும், சபையை பிரிக்கிற மாதிரி சொல்கிறானா, இவன் கண்டிப்பாக ஊழியனாக இருக்க முடியாது. ஒரு சபையில் பிரச்சனை இருக்குது, அந்த சபையில் இருக்க முடியல, எல்லா சபையிலையும் எல்லாராலும் ஒரு சிலருக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யுது சபையில். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த சபையில் பிரச்சனை இருக்குது, உன்னை அடுத்த ஆவிக்குரிய சபையில் சேர்க்குறவன் தான் சரியான ஊழியக்காரன். அப்படியா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமையான நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு தன் பக்கத்தை தக்க வச்சுக்கிறான் பாருங்கள்.
ஒரு சபை இல்லாதவன் அவன் கண்டிப்பாக தேவனிடத்துலேருந்து வந்தவன் அல்ல.